வணக்கம். இந்த காணொலியில் அப்பாச்சி வெப் சர்வர் எப்படி நிறுவுத்துன்னு பார்க்க போகிறோம். முதல்ல சர்வரை அப்டேட் பண்ணிக்கிறோம். அப்பாச்சி பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்பாச்சியோட ஸ்டேட்டஸ் பார்க்கணும். ரன் ஆயிட்டுருக்கு. சர்வர் எனபிள் பண்ணிக்கிறோம். சர்வர் ஐபி நம்ம செக் பண்ணிக்கிறோம். இது ப்ரௌசரில் செக் பண்ணுறோம். அப்பாச்சியோட டிஃபால்ட் பேஜ் டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு நம்மளுடைய கஸ்டமைஸ்டு இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் நிறுவனம்னா அதில் இருக்கிற டிஃபால்ட் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ல வேறு ஒரு லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஓன் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதனுடைய லொக்கேஷன் ஸ்லாஷ் ஃபார் டபிள்யூ ஹெச்டிஎம்எல்ல இருக்கும். இந்த இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ல வேறு ஒரு லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணுறேன். ஸ்லாஷ் ஓபிடிக்கு தற்காலிகமாக மூவ் பண்ணுறேன். என்னுடைய ஓன் கஸ்டமைஸ்டு இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ல நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ ப்ரௌசரை செக் பண்ணுறோம். இந்த அப்பாச்சி வெப் சர்வருடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எங்கே இருக்கணும்? விம் ஸ்லாஷ் யூடிசி அப்பாச்சி டூ அப்பாச்சி டூ டாட் கான்ஃபில் தான் வந்து அப்பாச்சி வெப் சர்வருக்கான கான்ஃபிகரேஷன் பேராமீட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். நம்மளோட அப்பாச்சி கான்ஃபிகரேஷனில் எதனா சின்டெக்ஸர் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு அப்பாச்சி சிடிஎல் ஐஃபன் டி ஸ்விட்ச் கொடுத்தோன்னா சின்டெக்ஸ் எரர் இருக்கான்னு சொல்லும். இந்த எரர் வந்து சர்வர் நேம் டைரக்டிவ் இல்லாததுனால இந்த எரர் வந்து த்ரோ பண்ணுது. அதை சரி பண்ணணும்னா விம் ஸ்லாஷ் இடிசி அப்பாச்சி டூ அப்பாச்சி டூ டாட் கான்எஃப் போயிட்டு லாஸ்டில் இந்த சர்வர் நேம் டைரக்டிவை ஆட் பண்ணணும். இந்த சர்வரோட ஐபி சேவ் பண்ணிக்கணும். சிஸ்டம் சிடிஎல் ரீஸ்டார்ட் அப்பாச்சி டூ. இப்போ செக் பண்ணி பார்த்தோன்னா நோ எரர். இதே இன்னொரு கமெண்ட்லேயும் இந்த சின்டெக்ஸை செக் பண்ணலாம். அப்பாச்சி சிடிஎல் ஐஃபன் கான்ஃபிக் டெஸ்ட். இந்த அப்பாச்சி சர்வரில் என்னென்ன மாடியூல்ஸ்லாம் லோட் ஆகும்னு பார்க்குறதுக்கு அப்பாச்சி சிடிஎல் ஐஃபன் எம் ஸ்விட்ச் கொடுத்தீங்கன்னா என்னென்ன மாடியூல்ஸ்லாம் லோட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இந்த அப்பாச்சி சர்வருடைய லாக் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா சிடி ஸ்லாஷ் வார் லாக் அப்பாச்சி டூ. அதுக்குள்ளே போனோன்னா ஆக்சஸ் டாட் லாக் எரர் டாட் லாக்னு ரெண்டு ஃபைல் இருக்கும். அதில் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுடைய லாக்ஸ் எல்லாம் அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். எரர் த்ரோ பண்ணுறதெல்லாம் வந்து எரர் டாட் லாகில் ஸ்டோர் ஆகிருக்கும். டெய்ல் ஐஃபன் எஃப் ஆக்சஸ் டாட் லாக். tail-f access.log error.log எல்லாம் இதில் பார்த்துக்கலாம். பை டிஃபால்ட் HTTP வந்து போர்ட் 80ல் ரன் ஆகும். அண்ட் HTTPS வந்து போர்ட் 443ல் ரன் ஆகும். இப்போ நம்ம HTTP வந்து கஸ்டமைஸ்ட் போர்ட் 80 இல்லாமல் வேறு ஒரு போர்ட்டில் ரன் பண்ணோம்னா ரெண்டு ஃபைல்ஸை எடிட் பண்ண வேண்டியிருக்கும். விம் ஸ்லாஷ் இடிசி அப்பாச்சி டூ போர்ட்ஸ் டாட் கான்எஃப்ல லிசன் பேராமீட்டரை 80லேருந்து நான் 8001க்கு மாற்றுறேன். சேவ் பண்ணிக்கிறோம். அடுத்தது இன்னொரு ஃபைல்லையும் வந்து இதே மாதிரி மாற்றணும். விம் ஸ்லாஷ் இடிசி அப்பாச்சி டூ சைட்ஸ் எனபிள்ட் ஜீரோ டிஃபால்ட் டாட் கான்எஃப் ஃபைலில் போய்ட்டு இந்த விர்ச்சுவல் ஹோஸ்ட் ஃபைலை வந்து
பேராமீட்டரில் 8001 நம்ம கொடுக்கணும். சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணணும். சிஸ்டம் சிடிஎல் ரீஸ்டார்ட் அப்பாச்சி 2. இப்போ போய்ட்டு நம்ம ப்ரௌசரில் செக் பண்ணோம்னா ஒர்க் ஆகாது, ஏன்னா போர்ட் 80 வந்து நம்ம மாற்றி 8001 கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ 8001 கொடுக்கும்போது இந்த வெப் சர்வர் வந்து ரன் ஆகும். இதுதான் வந்து நம்ம கஸ்டமைஸ்டு போர்ட்டில் வெப் சர்வரை ரன் பண்ணுறதுக்கான வழி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.